ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜஸ்சுந்தர். இன்றைக்கி மலேசியாவில் நமக்கு நாலாவது டே. ஸோ இன்னையோடு நம்ம இந்த மலேசியா ட்ரிப் முடியுது. ஸோ இந்தியாவுக்கு இப்போது வந்து மலேசியா ஏர்லைன்ஸ் எல்லாம் போகிறோம். அதுக்கு வந்து கேஎல்ஏ டெர்மினல் இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி 8:30 தான் செக்இன். ஸோ இன்னும் நம்மளுக்கு 3 to 4 hours டைம் இருக்குது. அதனால் இப்போது ஏர்போர்ட்டில் ஏதாவது லான்ச் இருக்கான்னு பார்த்துட்டு, லான்ச்சில் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நான் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு போய் சுற்றி காமிக்கிறேன். ஃபர்தராக ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இதாங்க டிபார்ச்சர் ஏர்போர்ட்டு, 5th floor இருக்குது. அதே தான். ஸோ நம்ம ஃப்ளைட் எப்போன்னு தெரியல, சரி அப்படியே கேட்போம். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோமா, டிக்கெட் எடுக்க முடியாமல் பார்ப்போம். போர்டிங் பிஎன்ஆர் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ நமக்கு உண்டான போர்டிங் பாஸ் வந்துருச்சு. இப்போது போர்டிங் பாஸ், வெப் செக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து செக்இன் பேக்கேஜ் கிடையாது, ஒன்லி வந்து கேபின் லக்கேஜ் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதனால நான் திருப்பி அங்கே போய் நிற்க லைனில் நிற்க தேவையில்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்ட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, இமிக்ரேஷன் தாண்டினதுக்கப்புறம் தான் லான்ச் இருக்குங்கிறாங்க. இது வந்து ஒன் லெவலில் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுங்க, சரியான ஏர்போர்ட்டு. இது எங்கடா இமிக்ரேஷன் வச்சுருக்கீங்க? எங்கே போனாலும் ப்ரேயர் நல்லா இருக்குது. மெக்டொனால்டுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு தாங்க பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேயும் நீங்கள் உங்கள் கேமிங் மட்டும் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்து பண்ணுவோம். இங்கே பண்ணுறாங்க பாருங்கள், நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக சர்வ் பண்ணுவாங்க. அங்கே இப்போது கிராஸ் பண்ணி வந்த ஏரியா வந்து இந்த ஏரியா இருக்குதா, அந்த ஏரியா கிராஸ் பண்ணி வரணுன்னாக்கா போர்டிங் பாஸும் பாஸ்போர்ட்டு வேணும். போர்டிங் பாஸ் கையில் வச்சுருக்கேன், பாஸ்போர்ட்டை வந்து பேக்கில் வச்சுட்டேன். அப்புறம் அவன் சொல்கிறான், உங்கள் பாஸ்போர்ட் தான் உன்னோட லைஃப், அது எங்கே அப்படிங்கிறோம். பேக்கில் வச்சுருக்கேன், சரி அனுப்பிச்சிட்டேன். ஸோ இங்கே ரொம்ப அஃபிஷியல்ஸ் தான், ரொம்பவே ஃப்ரெண்ட்லிங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பயப்படவும் தேவையில்லை. ஸோ இங்கே நான் கேமரா எடுக்கக்கூடாது. அப்புறம் கண்ட்ரி லியே ஒரு பியானோ வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த பியானோ தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு இது ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணி உங்கள் டைம் பாஸ் பண்ணலாம். லான்ச்சை கண்டுபிடிச்சி லான்ச்சை நம்ம அடைஞ்சிட்டோம். இப்போது இங்கே என்ன ரேட்டு எதுவும் எனக்கு வைப்போம். ஓகே, just can you QR code on the dining table, yeah? Yeah, yeah, sure. All right. So, thank you, okay? Thank you so much. கைஸ், ஒரு வழியாக லான்ச் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் காலத்தில் சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, லான்ச் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு இதை பாருங்கள், வியூ பாருங்கள் லான்ச்சில் இருந்து. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 hour 138 ringgit பே பண்ணியிருக்கேன். பெருமை காமிக்கிறதுக்காக மட்டும்தான், ஆக்சுவலி எனக்கு லான்ச் தேவை கிடையாது தான். ஸோ பட் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இதை எடுத்து பண்ணிட்டு பண்ணுறேன். பட் 2 hours வந்து 238 பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு 1 hour போகிறோம். அதுக்கு நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபுட் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். I need vegetarian food. Vegetarian food, right? Easy, or you already scan? We only got here vegetarian. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியன் ஆஃபர் இருக்குது தான். அண்டு இப்போது நான்வெஜ்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பியர் வேணும் ஒயின் வேணுமா கூட வீ கேன் டேக். அப்புறம் வந்து அண்ட் ஆல்சோ யூ கேன் சூஸ் திஸ் ஜூஸ், எவ்வளோ ஜூஸ் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஆறு ஜூஸ் இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குது, சாரி இன்க்ரூஸ்ட் வாட்டர், லெமன் போட்டு வச்சு இன்க்ரூஸ்ட் வாட்டர். ஸோ அப்புறம் டீ காஃபி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இங்கே வந்து டோஃபுல், அப்புறம் அந்த பிளாக் கேக்கு அதாவது சாக்லேட் கேக்கு, அப்புறம் ஒரு சாஃப்ட் பன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாக்லேட் ஸ்டஃபிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் பன் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ளஸ் பன்னு பட்டர் ஜாம் அந்த குலா ஆப்பம் கான தோசை கொடுத்துருக்கோம், சாஃப்ட் பன் அந்த கார்லிக் பன் ஜாம் இருக்கும் கேக்கு, அப்புறம் வந்து குஜிரி பன் இதை மட்டும் வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் இது வந்து நசீல் அம்மாவுக்கு. ஸோ எனக்கு அப்புறம் நான் எக் சாப்பிட்றேன், நல்லா எக் வச்சுருக்கேன். அது வந்து சூப்பு, வெஜிடேரியன் சூப், ஹெர்பல் சூப்பு. அப்புறம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு நான் சாப்பாடு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு வித்தியாசமான சரி, நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். பேசிங்க பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு பண்ணக்குள்ள ஒரு சாக்லேட் க்ரீம் நிறைய வரும். ஃபஸ்ட்டு சாப்பாடு முடிஞ்சாச்சு, அடுத்து திருப்பி வச்சு கொஞ்சம் பண்ண சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸு, பைனாப்பிள் கேக்கு, கேம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அப்புறம் குக்கீஸ், அப்புறம் கேக். இவ்வளோ வந்து கொடுத்த காசுக்கு அவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோ ஜூஸ் குடிச்சிடணும், ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஜூஸ் முடிஞ்சது, இப்போ செகண்ட் கிளாஸ் ஜூஸ் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்டு நீங்கள் கொடுத்த காசை கொடுத்த மாட்டீங்க. கைஸ் நான் ஒன்று உங்களுக்கு காமிக்க போகிறேன், இந்த லான்ச்சில் இந்த கை டோர் க்ளோஸ் ஆயிருக்கா. திருப்பி போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா, ஸோ இப்போ இந்த லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது மற்ற ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து விசா கார்டை பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற லான்ச் கிடையாது. மலேசியன் ஏர்போர்ட்டில் அதுவும் கேஎல்ஏ டெர்மினலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓம் பெய்டு லான்ச் மாதிரி தான் இருக்குது. மேபி விசா கார்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற லான்ச் மாதிரி இருக்கலாம், பட் அது எனக்கு தெரியல. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி விசா கார்டு யூஸ் பண்ணி வந்து லான்ச்சை யூஸ் பண்ணி பார்க்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு,
ஜூஸஸ் நிறையா இருக்குது, ஆரஞ்ச் ஜூஸ் ஒன்று குக்கீஸ் நிறையா வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அதில் என்னோடய பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் பன்னு, அது செம்மையாக இருந்தது. ஏன்னா உள்ளே வந்து சாக்லேட் க்ரீம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தது, செம்ம செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம இப்போது போர்டிங் கேட்டுக்கிட்ட போய் நின்னாக்கா போர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து ஏர்க்ராஃப்ட்டில் போயிட்டு அங்கே வரும்போது வந்து அதே ஃபுட்டு வந்தாங்களா, இல்லாட்டி போகும்போது வேறு ஏதாவது ஃபுட்டு மாற்றுறாங்களா, சேஞ்சஸ் இருக்கா, அப்படி ஏதாவது ஃபர்தர் ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்மளுக்கு அவங்க அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா கைஸ், இப்போ நான் வந்து கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, இப்போது நம்ம ஊர்க்காரங்க, அதாவது நார்த் இந்தியாக்காரங்க தான், அதுலேயும் நார்த் இந்தியாக்காரங்க அட்ராசிட்டிஸ் பார்க்குறீங்களா, பாயிண்ட் நம்பர் ஒன். சீட்டில் உட்காரது தான் நம்ம தவிர படுக்கிறது தான் கிடையாது, ஏன்னா அந்த ஆள் நல்லா படுத்துட்டு யாரையும் உட்கார விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து டூ, ஆனால் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கலேட்டரில் வந்து சாயவே கூடாது கிளாஸில், ஆனால் இங்கே சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. த்ரீ வந்து இந்த ரைட் ஹேண்ட், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா கண்ணு, அதாவது செக்கின் ஃப்ளைட் இருக்க முடியாது, ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும், அதில் வந்து அந்த பெல்ட்டு வந்து கண்ணையர் பெல்ட்டு வந்து ஆனே பண்ணல, அதுக்கு முடியும் அவங்க இப்போயே லைன் போட ஆரம்பிப்பாங்க. எப்பாங்க தொல்லை பெரிய தொலையாது அவங்கள, ஏன்தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இன்கேஸ் நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணிங்கன்னா சென்னீங்கன்னா, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது அந்த இடத்த வந்து ஒரு நீட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி லைன் நீன்லாம் போடாதீங்க, நீங்கள் உங்களை ஏற்றாமல் கண்டிப்பாக ஃப்ளைட் போகவே போகாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் லைன் போடுற மாதிரி போட தேவையே இல்லை. எல்லாத்துலேயும் முன்னாடி போய் உட்காந்துடணும், முன்னாடி போயிடணும், அது ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போய்வாங்க. ஃப்ளைட் விட்டு வெளியே போகும்போது நீங்கள் முன்னாடி போகணுங்கிற அடிச்சு கடிச்சு முட்டிக்கிட்டு நிற்பானுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சொல்லணும்னு தோணிச்சு, அதனால் சொல்கிறேன். கைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் யாருமே இல்லை, மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அஞ்சு பேர் வர வேண்டியிருக்கு, 25 நிமிஷம் இருக்குது, ஸோ வந்துடுவாங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட் நம்ம வெஜிடேரியன் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்ததுனால நம்மளுக்கு கொடுத்துறது வந்து ஒயிட் ரைஸு, பன்னீர், அப்புறம் தால், ப்ளஸ் வந்து அங்கே ஸ்வீட்டில் வந்து ஒரு பால்கோவா வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருந்தாங்க, அப்புறம் எப்பவும் போல் வேர்க்கடலை இருக்குது, அப்புறம் பன்னு பட்டர் இவ்வளோ தாங்க இருந்துச்சு. ப்ளஸ் வந்து டீ வேணும்னா நீங்கள் அந்த கப்பில் வந்து டீ வாங்கிக்கலாம். கோ பேசஞ்சர் சீட்டில் இருந்தவர் இவர் தாங்க, ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் ஸ்ரீகாந்த் அப்பாவை ப்ளே பண்ணியிருப்பார். இப்போ எல்லாருக்கும் இந்த மலேசியா சீரீஸ் வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சதை பட் தெரிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம நிறைய புது புது இடங்கள், புது புது கண்ட்ரிக்கு போவோம். அன்டில் தென் பை பை. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள்.